வெங்காயம் தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருள். ஒரு வெங்காயம் நீளவாக்கில் வெட்டியது, இரண்டு சிறிய தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணியது. வாணலி அடுப்பில் வைத்து சிறிது நல்லெண்ணெய் விடவும். நல்லெண்ணெய் இட்டு எண்ணெய் காய்ந்த பிறகு சிறிது கடுகு இடவும். நறுக்கிய வெங்காயத்தை இட்டு நன்கு மிதமான சூட்டில் வதக்கவும். வெங்காயம் வதங்க சிறிது உப்பு போடவும். உப்பு போட்டு இளம் சிவப்பாக வரை கரைவி வதக்கவும். வெங்காயத்தை அங்கு வதக்கிய பிறகு வதங்கிய வெங்காயத்துடன் நறுக்கிய தக்காளியை இட்டு சிறிது நேரம் வதங்க விடவும். வெங்காயத்துடன் நறுக்கிய தக்காளியை விட்டு இளம் தீயில் நன்கு வதக்கவும். தேவைக்கேற்ப உப்பு விடவும். வதங்கியவுடன் சிறிது மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் இட்டு நன்கு வதக்கி இறக்கவும். வெங்காய தக்காளி தொப்பு ரெடி.